ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாப்பாக்கு ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபேமிலி சொல்லுவோம் நீரோட்ல இருக்கல, அங்கே தாங்க போயிருந்தோம். ஏய் பட்டு பட்டு, ஏய் ஏய், என்ன பண்ணுற? ஃபஸ்ட் டைம் போயிருந்தவங்க, இது வரைக்கும் வந்துட்டு மொட்டை தான் போட்டுட்ருந்தோம். சரி, முடி ரொம்ப விழுந்துச்சு, ஹேர் கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சரி, பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். பட் ஆனால் அவள் ரொம்ப அமைதியாக இருந்தாள். எனக்கு வந்துட்டு ஒரே ஷாக்கு, ஏன்னா மொட்டை அடிக்கிறப்பெல்லாம் பயங்கரமாக அழுவா, பிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு அழுவா. பட் ஹேர் கட் பண்ணுறப்போ ரொம்ப அமைதியாக அவ்வளோ இதாக கோஆப்ரேட் பண்ணா. எனக்கு வந்துட்டு செம்ம ஷாக் அதுவே. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் ஒரே ஒரு மொட்டை மொட்டை அடிச்சுட்டு நாங்கள் ஹேர் கட்டே பண்ணாமல் மொட்டையை அடிக்காமல் ஹேர் கட்டே பண்ணியிருப்போம். அவ்வளோ சமத்தாக இருந்தா ஃபுல் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. மஷ்ரூம் கட் தான் சொல்லியிருந்தோம், மஷ்ரூம்லேயே கொஞ்சம் இந்த சைட்லேயும் எடுத்துட்டு ட்ரிம் பண்ண சொல்லியிருந்தோம். முடிய சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. பாப்பாவும் ரொம்ப அமைதியாக இருந்தா. உங்களுக்கு வந்து நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்திருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நைன்டி பர்சன்ட் வந்துட்டு அவள் அமைதியாகவே தான் உட்காந்துருந்தா. அப்பப்போ மட்டும் தூக்குங்க தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. முடியெல்லாம் கட் பண்ண கட் பண்ண அந்த ட்ரிம்மர்லாம் போட போட கூசும் போல். அப்போ மட்டும் தூக்குங்க தூக்குங்கன்னு சொன்னான். ட்ரிம்மர் மட்டும் பிடிக்கல அவளுக்கு. ஹேர் கட் பண்ணுறப்பலாம் ரொம்ப அமைதியாக உட்காந்துருந்தா. ஃபைனலாக வந்துட்டு ட்ரிம் பண்ணுவாங்களே, அப்போ தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கல அவளுக்கு, அது ஒரு மாதிரி கூசும் போல். ஆனால் இவ்வளோ அமைதியாக இருந்ததே பெரிய விஷயம். 90% கட் பண்ணோன்னையும் ஃபைனல் கரெக்ஷன் வந்து வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டோம். ஏன்னா இவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்துருந்ததே பெரிய அதிசயம். அதனால் போதுன்னு சொல்லியாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு நான் ஏன் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஹேர் கட் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாப்பா. இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மெமரி, அதனால தான் சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். மஷ்ரூம் கட்லேயே வந்துட்டு இந்த சைடில் எடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டு சரி சம்மரில், அதனால் இந்த சைடில் எடுக்க சொல்லி சொல்லியாச்சு. இந்த ட்ரிம் பண்ணுறப்ப தான் அவளுக்கு கொஞ்சம் பிடிக்கல. பின்னாடி பண்ணுறப்போ கூசுனதுனால இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி என் கையை பிடிச்சிட்டு இருக்கானு. கீழே பாருங்க, நல்லா கண்ண முடிக்கோங்க பட்டு. அடிச்சாச்சு, அப்படியே அழகாக சீவிட போகிறாங்க. அவ்வளோதாங்க, ஹேர் கட்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் வந்துட்டு ஃபைனல் லுக்கு. செம்ம க்யூட்டாக இருந்தா பாப்பா. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானில் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.